இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹாப்பி மணி என்னன்னா இவ்ளோ காய்கறி வாங்கிருக்கேன்ல கொத்தமல்லி கருவேப்பில ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம ஆளுங்களுக்கு பழக்கம் மூணு அஞ்சு ரூபான்னு கொத்தமல்லி கருவேப்பில காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா வீட்ல பூகம்பமே வெடிக்கும் இது மட்டும் இல்ல பல பொருட்களை நம்ம காசு கொடுத்து வாங்க மறுக்கிறோம் அப்படியே காசு கொடுத்து வாங்கினாலும் நான் சம்பாதிச்ச காசெல்லாம் இப்படி போதேன்னு புலம்பல் தான் அங்க அதிகமா இருக்கு எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் இதுக்கான பதில் நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்ல தினமும் வாழ்க்கையை ஓட்டுற அளவுக்கு பணம் இருக்கு ஆனாலும் நிறைய மக்களுக்கு சந்தோஷம் இல்ல அளவுக்கு மீறியும் பணம் இருக்குதா ஆனாலும் நிறைய மக்கள் சந்தோஷமா இல்ல பணம் இருந்தாலும் கஷ்டம் இல்லனாலும் கஷ்டம் அந்த பணம் என்னதான் பாவம் பண்ணிச்சோம் பல பேர் கிட்ட பேச்ச வாங்கிட்டு இருக்கு பணத்தை எல்லாம் வெறுப்பா பாக்குறப்பதான் ஒருத்தர் மட்டும் ஹாப்பி மணின்னு பணத்தை வச்சு நம்ம எப்படி நிம்மதியாடுறதுன்னு புக் எழுதிருக்காரு கென் ஹோண்டா தான் இந்த புக்கை எழுதுனது பாருங்க பணத்தை வச்சு எப்படி நிம்மதி அடையலான்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க பணம் காதலோட சந்தோஷத்தோட நன்றியோட உங்ககிட்ட இருந்து வெளியே போனா அதுவும் சந்தோஷப்படும் நீங்க கொடுக்கறப்போ பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தி கொடுக்குறீங்க சந்தோஷமா போன அந்த பணம் திரும்ப உங்ககிட்டயே வந்து சேரும் பணத்துக்கு எனர்ஜி இருக்கு அது நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வரும் நம்மளை சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அதுல நமக்கு பணம் கொடுக்கற சிலர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே சந்தோஷத்தோட தான் நமக்கு குடுக்கறாங்களா இல்ல நாம தான் மத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறப்ப சந்தோஷத்தோட குடுக்கறோமா போச்சு காசெல்லாம் காலி ஆகுதேன்னு என்ன வராது மனசார பிடிச்சத வாங்குறப்போ சந்தோஷமா காசை கொடுத்து வாங்கலாமே அன்பு காதல் சந்தோஷம் இதோட வெளிப்பாட கொடுக்கற பணம் தான் ஹாப்பி மணி அதுவே வெறுப்போட கோவத்தோட சலிச்சுகிட்டு நீங்க குடுக்கற பணம் அன்ஹாப்பி மணி தான் நீங்க என்ன எண்ணத்துல என்ன நம்பிக்கையில பணத்தை அடுத்தவங்களுக்கு குடுக்கறீங்களோ அதுபடிதான் அது உங்களை வந்து சேரும் பணம் வாங்குறப்பவும் சந்தோஷமா வாங்கணும் கொடுக்கறப்பவும் சந்தோஷமா கொடுக்கணும் பணத்துக்கு மூணு தான் ஒன்னு பரிமாற்றம் பணத்தை வச்சு நம்ம வேண்டிய பொருளை வாங்கிக்கிறோம் வேணும்னா இருக்க காசை கொடுத்து அதை வாங்கிக்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்பர் டூ சேமிப்பு சம்பாதிச்சு வச்சிருக்க பணத்துல செலவுக்கு போக மிச்சம் மீதிய எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைக்கிறது நம்பர் த்ரீ வளர்ச்சி பணத்தை அதிகப்படுத்தி பெரிய ஆள் ஆகுறது இது மூணுதான் மக்கள் பணத்தை வச்சு செய்யக்கூடிய வேலை மக்களுக்கு ஏன் பணம் தேவைப்படுது தரமான வாழ்க்கை வாழணும் நல்ல மதிப்போட வாழணும் அதிகாரம் கிடைக்கணும் சுதந்திர தடையணும் அன்பு காதல் கவனம் எல்லாத்தையும் பக்கம் ஈர்க்கணும் என்னோட அன்பை பாராட்ட மத்தவங்களுக்கு காட்டணும் இப்படிப்பட்ட காரணங்களுக்காக தான் மக்கள் பணம் வேணும்னு ஆசைப்படுறாங்க பணம்ங்கிறது மந்திர கோள் மாதிரி திடீர்னு பல அற்புதங்களை நிகழ்த்தும் எதிர்பார்க்காத நேரம் நம்ம கைக்கு வரும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் மாத்திரும் பயப்படக்கூடாது பணம் நம்ம கைக்கு வராதோ பணம் இல்லனா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்களோ இப்படி நினைக்கவே கூடாது பயம் இருந்தா பணம் இருந்தும் நமக்கு நிம்மதி இருக்காது நான் செய்யற செயல்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஓட்டுற வண்டி சம்பாதிக்கிற பணம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் இப்போ நம்ம கிட்ட எவ்ளோ இருக்கோ அது போதுமானதுன்னு நினைக்கணும் பணம் வரும் போகும் அதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது இருக்கப்ப நிம்மதியோட இருக்கணும் நாளைக்கு காசு வேணுமேனு இன்னைக்கான செலவை தள்ளி போடுறது போன தடவை வெளியூர் போனதுல தான் காசு போச்சு இனி நம்ம போகவே கூடாது இப்படி பணத்தால கட்டி போடப்படக்கூடாது இப்படி நம்ம பாஸ்ட் ஃப்யூச்சர் பத்தியெல்லாம் நினைக்கிறப்போ பணத்தை பார்த்து பயப்பட தோணும் பணம் நம்மள ஆளக்கூடாது அப்பதான் நம்மளால நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் எல்லாத்தையும் ஃப்ரீயா விடுங்க பணத்தை பத்தி ஓவரா யோசிக்க வேண்டாம் அது மேல பாசிட்டிவ் நம்பிக்கை மட்டும் வச்சா போதும் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் நீங்க சம்பாதிக்க சில முக்கியமான ஸ்கில்ஸ் தேவைப்படும் அதை அதிகப்படுத்திக்கிட்டு ரொம்ப ஆடம்பரமெல்லாம் வேண்டாம் ஓரளவுக்கு உங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு தேவையான பணம் இருந்தா போதும் அடிப்படை தேவைகள் என்ன சாப்பாடு தண்ணி போட்டுக்க நல்ல ட்ரெஸ் தங்க நல்ல இடம் இந்த நாளுக்கும் தேவையான பணம் இருந்தா போதும் மணி ஐக்யூ எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்றது ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறது எப்படி இதெல்லாம் மணி ஐக்யூல வரும் ஆனா மணி ஈக்யூ நம்ம மிஸ் பண்ணிடுறோம் எமோஷனல் உணர்வு ரீதியா நம்ம எப்படி ரியாக்ட் பணத்து மேல நம்ம காட்டக்கூடிய உணர்வுகள் என்ன இதெல்லாம் தான் மணி ஈகியூ நம்ம பணத்து மேல வெளிப்படுத்துற எண்ணம் நம்பிக்கை எல்லாம் பாசிட்டிவானதா இருந்தா நல்லது இப்ப இருக்க இந்த என்ஜாய் என்ஜாய் பண்ணணும் பண்ணணும் இருக்க காசை இதை செய்யணும் அதை செய்யணும்னு பல மொமெண்ட் இந்த மிஸ் நம்பிக்கையோட இந்த மொமெண்ட் வாழணும் இதுதான் பணக்காரங்களோட சிந்தனை பணம் இழுக்கிற இழுப்புகள்லாம் வளச்சு கொடுக்கறவங்க மூணு வகையில பிரிக்கப்படுவாங்க ஒண்ணு பதுக்குறவங்க ரெண்டாவது செலவு பண்றவங்க மூணாவது பணம் சம்பாதிக்கணும்னு ஓடுறவங்க இந்த மூணும் ஒருத்தர்கிட்ட இருக்கு அதாவது பணம் சம்பாதிக்கிறாங்க பதுக்குறாங்க செலவு பண்றாங்க இது மூணையுமே ஸ்ட்ரிக்டா பண்றாங்கன்னா அவங்கள மாதிரி வருத்தப்படுறவங்க யாரும் இல்ல பணத்தை பத்தி அவங்கதான் அதிகமா வருத்தப்படுவாங்க கடைசி வர நிம்மதியே கிடைக்காது பணம் சம்பாதிக்கணும் செலவு பண்ணணும் இந்த இருக்க மக்கள் சூதாடின்னு சொல்றாங்க சேமிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சேவிங்ஸ்ல மட்டும் போக்கஸ் பண்றவங்கள ஸ்டாக் பைலர்னு சொல்றாங்க வெறும் செலவு மட்டுமே செய்யறவங்க ஸ்பென்ட்ரி பணம் சம்பாதிச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க முழு சூதாடிகள் இப்படி ஹோண்டா மக்களை சில கேட்டகரிஸ்ல பிரிக்கிறாரு எங்க பணம் சம்பாதிக்க முடியாதோ இருக்க போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகம் இது மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் உங்களை செல்வங்கள் கிட்ட இருந்து விலக்கி வைக்கும் பயத்தோடைய பணத்தை சேமிக்காதீங்க நாளை காசு வேணுமே எதிர்காலத்துல இதுக்கு பணம் இல்லாம போயிட்டா என்ன பண்றது இப்படி பயத்தால பணத்தை சேமிக்க கூடாது பணம் இந்த மொமெண்ட நீங்க பெட்டரா என்ஜாய் பண்றதுக்கு அதுக்கு போகுதான் சேவிங்ஸ் அதுக்குன்னு வீணா செலவு பண்ணக்கூடாது பணத்தை பத்தி பயந்துகிட்டே இருந்தா எப்படி நிம்மதி கிடைக்கும் அதுக்கு பதிலா மணி மேனேஜ்மெண்ட் பிளான போட்டு பிளான் பண்ணி ஸ்பென்ட் பண்ணி நிம்மதியா இருக்கலாம் போதுங்கிற மனம் இருந்தாலே நமக்கு அதிக நிம்மதி கிடைக்கும் இருக்கிறத வச்சு நிறைவா சந்தோஷமா வாழணும் பணம்ங்கிறது நியூட்ரல் எனர்ஜி தான் நீங்க அதுல பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தினா திரும்ப அது பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தும் நீங்க நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தினா அதே நெகட்டிவ் எனர்ஜி தான் அது திரும்ப உங்களுக்கு காட்டும் நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மளோட திறமைகள் மேல அறிவாற்றல் மேல நம்பிக்கை வச்சு நம்ம செயல்பட்டா பணம் அதிகமா சம்பாதிக்க முடியும் நமக்கு நிறைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உடனே எனக்கு அதிக பணம் வேணும்னு ஓட வேண்டாம் பணம் ஸ்லோவா அதிகமாயிட்டே இருந்தாதான் காலம் முழுக்க ரிச்சா வாழ முடியும் ஒரே அடியா அதிக பணம் கிடைச்சிட்டா என்ன பண்றதுன்னு நம்மளே தடுமாறுவோம் ஒரே அடியா பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிட கூடாது பிளஸ் எல்லா காசையும் சேர்த்து மட்டும் வைக்க கூடாது தேவையான அளவு செலவு பண்ணி மிச்சத்தை சேர்த்து வைக்கலாம் ஹாப்பியா மணியை ஃப்ளோவாக வைக்கணும் அதுக்கு பணத்தை கொடுக்கணும் யார் காசு கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம முடிஞ்ச அளவு கொடுக்கணும் குடுக்கற காசை மனசார சந்தோஷத்தோட கொடுக்கணும் பணத்தை செலவு பண்றப்போ இது எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குதுன்னு மனசார நினைச்சுக்கோங்க உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குங்க சின்ன வயசுல பாட்டி தாத்தா தான் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு வாங்குவோம் சந்தோஷமா அவங்களுக்கு கொடுப்பாங்க நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இருக்க எல்லாத்துக்கும் நன்றியோட இருக்கணும் பணத்தை மேல ரொம்ப அட்டாச் ஆக கூடாது பணம் இல்லாம போனா நான் காலி இப்படி பணத்தை ஒரு கேடயமா வச்சுக்காம அதை எப்பயும் நம்ம பார்க்குற ஒரு பொருளா பார்த்தா போதும் அது வரும் போகும் அவ்வளவுதான் இல்ல அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு தான் இல்லைன்னு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ வருத்தப்படுறதோ வேண்டாம் இன்னைக்கு உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கு நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க இப்படி நேத்து இருந்தவங்களோட இன்னைக்கு இருக்கவங்கள கம்பேர் பண்ணுங்க கண்டிப்பா இன்னைக்கு வாழ்க்கை பெட்டரா தான் இருக்கும் ஆசைப்பட்ட மாதிரி இருப்பீங்க உங்க வாழ்க்கைய தேர்வு செய்யக்கூடிய ஃப்ரீடம் உங்ககிட்ட இருக்கு நீங்க என்ன செய்ய விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்யலாம் பணத்தால எதையும் தடுத்து நிறுத்த முடியாது தடுத்து நிறுத்தவும் விடாதீங்க இப்ப இந்த தருணம்ங்கிறது டெம்பரரி தான் மாற்றம் தான் நிலையானது காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப லோவா இருக்க நம்ம நாளைக்கு பெரிய ஆள் ஆகலாம் எத்தனை சக்சஸ்ஃபுல் பீப்புள் கதை படிச்சிருக்கோம் நாம நம்மள எப்படி பாக்குறோம் நம்மள எப்படி நம்புறோம் அடுத்தவங்களை எப்படி பாக்குறோம் இதெல்லாம் சார்ந்துதான் சேர்றதும் இருக்கு நம்ம நிம்மதியும் அதுலதான் இருக்கு இல்ல இல்லங்குற மைண்ட் செட்ட மாத்துங்க பண விஷயத்துல நீங்க முன்னாடி பண்ண தப்புகள் எல்லாம் மன்னிச்சு மூவ் ஆன் ஆகுங்க வாழ்க்கை மேல நம்பிக்கை வைங்க பயம் வேண்டாம் பயம்தான் ரொம்ப மோசமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம நன்றி தான் அதிக பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்படும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு நமக்கே சந்தோஷம் வரும் நம்ம கிட்ட இருக்கு நம்ம தேவைக்கு போக அடுத்தவங்களுக்கு நம்மளால காசு கொடுக்க முடியும் அடுத்தவங்க தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும்னு நமக்கே தன்னம்பிக்கை அதிகமாகும் உங்களுக்கு பணக்காரன் ஆகணுமா சந்தோஷமா வாழணுமா நிம்மதியா வாழணுமா எப்போ நன்றி சொல்லுங்க நன்றி சொன்னாலே எல்லாம் நமக்கு கிடைக்கும் சோ இருக்க காசுக்கு நன்றி சொல்லி நிம்மதியா வாழுங்க நன்றி உணர்வு உங்க செல்வத்தை பெருக்கும் நீங்க கேட்ட நிம்மதியையும் கொடுக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியோண்ட் ஆர்ட்னரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழித்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி